அதை பற்றிய விளக்கத்தை அளிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஜப்பான் சென்று திரும்பிய அன்று 31/5/2023 மாலையில் வந்தார். வந்த பிறகு அன்றே இரவே ஆளுநர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்திலே அவர் சொல்லியிருந்த செய்தி, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு இருக்கிற காரணத்தினால் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று 31/5/2023 எழுதியிருந்தார். அந்த கடிதத்திற்கு மறுநாளே தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆளுநருக்கு ஒரு பதில் கடிதத்தை அனுப்பியிருந்தார். அதிலே அவர் மிக தெளிவாக சுட்டி காட்டியிருந்தார், வழக்கு இருக்கிற காரணத்தினாலேயே அமைச்சர்கள் பதவி விலக வேண்டுமென்ற அவசியம் கிடையாது, அப்படி இருக்குமானால் பிஜேபி ஆட்சி நடத்துகிற அவர்கள், அதுவும் குறிப்பாக ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா மீது வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற காரணத்தினால் அமித்ஷா நீக்கப்பட்டாரா? அது மட்டுமல்ல, பத்திரிகைகளெல்லாம் செய்திகள் வந்திருக்கிறது. 78 இன்று இருக்கிற ஒன்றிய அமைச்சர்களில் 33 பேர் மீது வழக்குகள் இருப்பதாக பத்திரிகைகளிலெல்லாம் செய்திகள் வந்திருக்கின்றன. அப்போ உண்மையிலேயே இந்த ஆளுநர் அவர்கள் வழக்குகளில் இருக்கிறவர்களெல்லாம் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதை ஆளுநர் ஒத்துக்கொண்டிருந்தால் இவர் பிஜேபிக்கு முதல்ல எழுதிட்டோம். இந்த 78 பேரில் 33 அமைச்சர்கள் அவங்க மீது வழக்கு இருக்குது, அவங்கள இடுங்கன்னு சொல்லி ஆளுநர் எழுதியிருந்தார்னா அதில் அர்த்தம் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு அமைச்சர், அதுவும் அப்பொழுது அவர் 31/5/2023 எழுதும்போது இந்த மாதிரி அமலாக்கத்துறையெல்லாம் அப்போ இன்னும் போய் பெருசாக கூட பண்ணலை. அவங்க வந்து அனுப்பியிருந்தால் அந்த கேஸ் தான் இருந்தது, சுப்ரீம் கோர்ட்லேருந்து கேஸ் நடவடிக்கைடுன்னு சொல்லியிருந்த ஒரு சூழ்நிலையில் அப்பொழுதே இவரை பதவியில் இருந்து நீக்க சொல்லி எழுதுகிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன பேக்ரவுண்ட்? அவர் ஒரு பிஜேபி போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்களும் இந்த காரணங்களை எல்லாம் சுட்டி காட்டி 1/6/2023 பதில் கடிதம் எழுதிவிட்டார். இதற்கு போக இன்று மதியம் நீங்கள்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையெல்லாம் வந்திருப்பீங்க, தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று செந்தில் பாலாஜி அவர்கள் உடல்நலமின்றி மருத்துவமனையிலே ஆப்ரேஷன் செய்கிற அளவிற்கு அவருக்கு இருக்கிற காரணத்தினால் அவரிடம் இருந்த பொறுப்புகளை, அந்த குறிப்பாக அவரிடம் இரண்டு முக்கிய பொறுப்புகள் இருக்கின்றன. ஒன்று மின்சாரத்துறை, அந்த மின்சாரத்துறை அதை நம்முடைய தங்கம் தென்னரசு அவர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், அதுபோல் மற்றொரு துறை, அந்த மற்றொரு துறையான அந்த மதுவிலக்கு ஆயத்துறையை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் நாங்கள் இதை கொடுக்கிறோம், இதை ஒப்படைக்கிறோம், கூடுதலாக கொடுக்கிறோம் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆளுநருக்கு எழுதியிருந்தார். ஆகவே இந்த குறிப்பாக ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அமைச்சர்களை நியமிக்கிற அதிகாரம்தான் அது கூட நியமிக்கிற அதிகாரம் முதலமைச்சர் சொல்லுவவர்களை தான் அவருக்கு ஆளுநர் நியமிப்பார், அதுதான் அவருடைய வேலை. இந்த போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் அதை வந்து அவரை கேட்டுட்டு தான் துறைகளை மாற்ற வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி மாற்றியிருக்கிறோங்கிறத நாம் அவருக்கு தெரிவிக்கணும், தெரிவித்தோம். இந்த மாதிரி தெரிவித்தார் மத்தியானம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு கடிதத்தின் மூலமாக இந்த இரண்டு துறைகளையும், உடல்நிலை குன்றியிருக்கிற செந்தில் பாலாஜி அவருடைய பொறுப்பில் இருந்த இந்த இரண்டு துறைகளையும் இந்த இரண்டு அமைச்சர்களுக்கும் நாங்கள் மாற்றி கொடுக்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார். உண்மையிலேயே அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாம் தெரிந்திருந்த ஒரு ஆளுநராக இருந்திருந்தால் இதற்கு உடனடியாக ஒத்துழைப்பு, இதற்கு அனுமதி அளித்திருக்க வேண்டும். அவர் என்ன பண்ணுறார், மறுபடியும் நீ சாயங்காலம் ஒரு கடிதம் எழுதி முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த காரணங்கள் எல்லாம், அதில் சொல்லியிருக்கார், என்ன சொல்லியிருக்கார், உடல்நலம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால் இந்த துறையை இவர்களுக்கு கொடுக்கிறோம் என்று தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார்கள். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற காரணம் மிஸ்லீடிங் அண்ட் இன்கரெக்ட் என்று அவர் சொல்லுகிறார். அந்த அவர் எழுதியிருக்க கடிதத்தில், முதலமைச்சர் எழுதியிருக்க கடிதத்தில், நீங்கள் உங்கள் கடிதத்திலே சொல்லியிருக்கிற காரணங்கள் மிஸ்லீடிங் அண்ட் இன்கரெக்ட். ஆளுநர் ரிப்ளையில் அவர் நீ எழுதின கடிதத்தில் அவர் மிஸ்லீடிங் அண்ட் இன்கரெக்ட் என்று எழுதுகிறார். அந்த மிஸ்லீடிங் அண்ட் இன்கரெக்ட் என்று எழுதுவது எந்த அளவிற்கு தவறானது என்பது உங்களுக்கு தெரியாதது அல்ல. ஆகவே அதற்கு மறுபடியும் இன்று உடனடியாக இன்றைக்கி அவர் அனுப்பிச்சு இப்போ தான் 5-6 மணிக்கு வந்தது, வந்து இப்போ 1/2 மணி நேரத்தில் அமர்ந்து அதிகாரிகளை எல்லாம் அழைத்து வைத்து பேசி அந்த விதிகளின்படியே
அந்த விதிகளின்படியே இந்த பிஸ்னஸ் ஆக்ட் சொல்லப்படுகிற அந்த விதிகளின்படியே கூட முதலமைச்சர் அவர்களுக்கு அவர் எழுதி அனுப்புவது இல்லைன்னாக்கா அவரே கூட அதிகாரம் பண்ணி அவர்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்கலாம் என்றெல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் கூட முதலமைச்சர் அவர்கள் சுட்டி காட்டி அவர்களுக்கு எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் இந்த மாதிரி இந்த கடிதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த காரணத்திற்காக நான் இவர்களை நீக்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மறுபடியும் வலியுறுத்தி கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறோம். அவர் ஒரு பிஜேபியினுடைய ஏஜெண்ட்டாக இந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் செயல்பட்டு கொண்டிருப்பது இந்த கடிதங்களின் மூலமாக உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. ஆகவே தான் நாங்கள் இதையெல்லாம் அந்த பதில் கடிதம் வரவில்லை என்றெல்லாம் கூட சில பேர் சில இடங்கள்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரையில் அவ்வப்பொழுது எந்த நேரத்திலே எந்த கடிதம் வந்தாலும் அதற்கு பதில் கொடுப்பதற்கும் அதேபோல் தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு செயல்படுகின்ற ஒரு முதலமைச்சராகத்தான் தம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். ஆனால் இந்த ஆளுநர் தான் தேவையில்லாமல் முதலமைச்சருடைய அதிகாரங்கள் எல்லாம் இந்த தமிழக அரசினுடைய அதிகாரங்களிலெல்லாம் தலையிட்டு ஒரு பிஜேபியினுடைய ஏஜெண்ட்டை போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு முன்னரே ஆளுநர் இந்த மாதிரி கடிதம் எழுதியிருக்கிறதெல்லாம் இதுக்கு பின்னணியில் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அந்த போல பண்ணக்கூடாது. இது வந்து அரசியல் சட்டத்துக்கும் மாநில சுயாட்சிக்கும் எதிரான ஒரு கருத்தாக நீங்கள் பதிவு பண்ணுறீங்க, அதை நாங்கள் கண்டிக்கிறோம்னு சொல்லி அதில் கரெக்டாக சொல்லிட்டாங்க. முதலமைச்சருக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது, ஹியஸ் பிரிராகேட்டிவ் பவர், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குங்கிறதையும் சுட்டி காட்டி அதையும் எழுதியிருக்கார். உத்தரவு இருக்கு, பவர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளுநர் இப்படி ஒரு கடிதத்தை முதலமைச்சருக்கு எழுதுறதுக்கான காரணம் இந்த அரசியல் பின்புலத்தில் இது இருக்கு. அரசியல் பின்புலத்தினாலும் அரசியல் சட்டத்தை பின்பற்றாததுனாலும் தான் அதை பண்றேன். அதிமுக உறுப்பினர் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆளுநரை சந்தித்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அமலாக்க பிரிவு வழக்கு பதிவு மோசடி வழக்கில் ஒரு கைது செய்யப்பட்டிருக்கவர் வந்து அமைச்சர்களை நீடிப்பது வந்து சட்டத்துக்கு புறமானதுன்னு சொல்கிறாங்க. அது அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவில் இருக்கிற அவங்க பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பார்க்க சொல்லுங்கள். அவங்க ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி கை வழக்கில் இருந்தவர்களெல்லாம் அமைச்சராக நீடித்தது இல்லையா? வழக்கில் இருக்கிற பொழுதே முதலமைச்சராகவே நீடித்திருக்கிறார்கள். குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்த பின்னரும் முதலமைச்சராக பதவியேற்றுக்கொண்டு உச்ச நீதிமன்ற தலையிட்ட பிறகுதான் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் பதவியை திரு ஓ பி பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்தாங்க. அதை அவங்க பார்க்கணும். சார், மிஸ்லீடிங் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுறது வந்து இலாக்கா மாத்தினது தப்பு அப்படின்னு சொல்றாரா, இல்லை வந்து செந்தில் பாலாஜி வந்து நீங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த உடல்நல குறைவு தப்பு அப்படின்னு சொல்றாரா, என்ன சொல்றாரு? அவர் தான் கேட்கணும். நாங்கள் அவர் சொன்னது தப்பு தாங்க, நாம் சொன்னது கரெக்டாக சொல்லியிருக்கிறோம். உடல்நிலை சரியில்லை, அதான் நான் முதல்ல சொன்னேன். கேஸ் இருக்கிறதுனால ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது அரசியலமைப்பு சட்டத்திலையும் சரி நடைமுறையிலையும் சரி அந்த மாதிரி இல்லை. ஆக இவர் கேஸ் இருக்குது மிஸ்லீடிங் சொன்னால் அவர் முதல்ல எழுதின கடிதத்தில் அப்படி தானே எழுதியிருக்காரு கேஸ் இருக்கு நீக்குங்கன்னு? அது கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராகவே தொடர்வார்ன்றது எடுத்துக்கோ. ஆமாம், அதில் ஒன்று செஞ்சாங்க. அதுதான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அவர் அமைச்சராக தொடர்வார். அவரிடம் இருந்த இரண்டு துறைகளும் இரண்டு அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது என்பது தான் முதலமைச்சர் எழுதியிருக்கிற கடிதம். இப்போ நம்ம